ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு கேத்ரின்ஸ் கசட்டா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முந்தின மழை பெஞ்சப்போ நாங்கள் வேடந்தாங்கல் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வேடந்தாங்கல் நான் அப்போ தான் போகிறோம். எனக்கு அது எப்படி இருக்குன்னே தெரில. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வேடந்தாங்கல் பேர்ட் அப்படின்னு சரணாலயம் சொல்லிட்டு, பட் அங்கே போனதே கிடையாது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். போகிற வழியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன டைமும் கூட ரெயின் தான் இருந்தது. ஸோ நல்லா ரெயினாக நல்லா க்ரீனிஷாக அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போகும்போது அந்தளவுக்கு கார் அந்த மாதிரி எதுவுமே போகலை. எம்டி ரோட்ஸாக தான் இருந்துச்சு. நல்லா ரெயினியாக இருந்ததுனால நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வேடந்தாங்கல் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். பாருங்கள், நல்லா சூப்பர்மான பிளேஸஸாக இருக்குது. ரொம்ப அழகான இடம் போகிற வழி எல்லாமே. என்னடா இது போயிட்டே இருக்குது, எப்போ தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மேப் போட்டு போய்கிட்டே இருந்தோம். இதோ வந்துடுச்சு வேடந்தாங்கல் 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வெளியில். பாவம் அவங்களுக்கு இப்போது சீசன் இல்லை, ஆஃப் சீசன் போல் இருக்குது. ஸோ வியாபாரம்லாம் ரொம்ப டல்லாக தான் இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி கவுண்டருக்கு வந்தாச்சு, டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கவுண்டருக்குள்ளே டிக்கெட் எடுக்கும் போது தான் சொல்கிறாங்க உள்ளே பேர்ட்ஸே இல்லை, அது வந்து டிசம்பர் எண்டு இல்லை ஜான்வரி அந்த டைமில் தான் வரும், உள்ளே பேர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு. சரி அச்சோ போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, பேட்ஸ் இல்லைன்னா என்ன, நம்ம தான் வேடந்தாங்களே பார்த்ததுலையே உள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல பேர்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் ரொம்பவே சூப்பரான பிளேஸுங்க. அங்கங்கே டஸ்ட்பின் அந்த மாதிரி இப்படி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பேர்டு மாதிரியே வந்து வாட்டர் பைப்புலாம் அங்கங்கே அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பிளேஸஸுமே சூப்பராக இருந்தது. பேர்ட்ஸ் இல்லாமலே இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குன்னா, பேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கும்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணி பைப்ஸ் எல்லாம் பேர்ட்ஸ் மாதிரியே வச்சுருந்தாங்க, நிறையாவே இருந்தது. அதேமாதிரி பேர்டு கம்ப்ளீட்டாக இல்லாமலாம் இல்லை, ஒன்று ரெண்டு பறவைகள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அங்கங்கே நின்றுச்சு தனித்தனியாக. ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்தால் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பாருங்கள், இதெல்லாம் தண்ணி பைப் தான், அங்கங்கே பேர்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸு, ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஸ்டெப்ஸில் எல்லாமே வந்துட்டு இது போட்டிருந்தாங்க அந்த பேர்ட். அதை நான் வீடியோ எடுக்கலை, அந்த பேர்டு எப்படி வரும், அது எப்படி வந்துட்டு முட்டையிடும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க இந்த ஸ்டெப்ஸில். நம்ம அதை பார்த்துட்டே போகலாம். மேலே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒன்று ரெண்டு பேர்ட்ஸையும் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. கிளைமேட்டும் ரொம்ப சில் கிளைமேட்டுங்கிறதுனால நம்ம இங்கே தான் இருக்கோமா, சென்னை அரௌண்டில் தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த பிளேசஸை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டிசம்பர் எண்ட் அப்படி இல்லைனா ஜான்வரி 1st நீ நம்ம போனோம் அப்படின்னா அங்கே உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும்ல இந்த இடம் பார்க்குறதுக்கு. திடீர்னு அங்கே நின்றுட்டு இருக்கும் போதே சரியான மழை, அப்படியே அந்த ஒரு இதில் போய் ஒதுங்கி நின்றுட்டோம். சூப்பராக இருந்தது அந்த மலைக்கு அந்த இடம் வந்துட்டு, ரொம்ப செம்ம சில்லாக இருந்தது. ஸோ அங்கே மாடுகள்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது மலைக்கு பயந்து. ஸோ அதையும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நல்லாவே இருந்தது, நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ் இது. ஸோ பேர்ட்ஸ் வர்ற டைமில் எல்லோரும் போய் விசிட் பண்ணுங்கள், நல்ல விதவிதமான ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேர்ட்ஸ் இல்லைனாலும் அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அழகான பிளேஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சரி மழை பெரிய மழை வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம் அந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேத்ரின் கசட்டா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.